தாய் வீடு, அக்டோபர் 2023. மலிய மாறுதம் 200. மலியகச் சிறப்பிதழ். ஒரு சமூகத்தின் இன அடையாளம் பாதுகாக்கப்படாவிட்டால் அந்த இனம் அழிந்து போய்விடும். எழுதியவர் இரான் சடகோபன், வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜின். அண்மை காலமாக இலங்கை மலையக தமிழ் மக்களை என்ன பெயர் கொண்டு அடையாளப்படுத்துவது என்பது தொடர்பாக எழுத்து மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் கடுமையான வாத விவாதங்கள் இடம்பெற்று வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவாதத்தின் போது கேட்கப்படும் கேள்விகள் இவர்கள் இந்திய வம்சாவளி தமிழரா, இலங்கை தமிழரா, இலங்கை மலையக தமிழர்களா என்றவாறு கேள்விகள் அமைந்திருக்கின்றன. இந்த மக்கள் கடந்த 200 ஆண்டுகால வரலாற்றினை இந்த நாட்டில் கொண்டிருக்கின்றனர். இந்த 200 ஆண்டுகால வரலாற்றில் 175 வருடங்களாக 1977 ஆண்டு அன்றைய இலங்கை ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்த்தன அவர்களால் திறந்த பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்படும் வரை ஆரம்பத்தில் கோப்பி, பின்னர் தேயிலை, ரப்பர், தெங்கு, கொக்கோ ஆகிய பயிர் செய்கைகளில் ஈடுபட்டு தனி ஒரு சமூகமாக முழு நாட்டுக்குமான தேசிய வருமானத்தையும் அந்நிய செலாவணியையும் உழைத்து கொடுத்தார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கான உரிய ஊதியத்தை வழங்காமல் அவர்களை எப்போதும் வறுமை நிலையிலேயே இந்த நாட்டினை ஆட்சி செய்த அரசுகள் வைத்திருந்தன. இது வரலாற்று காலம் முழுவதுமே இவர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாகும். இதனை மனதில் கொண்டு இப்போதாவது இவர்கள் தங்களது வாழ்வை மறுசீரமைத்துக் கொள்வதற்காக உரிமை போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தம்மை இந்த நாட்டுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தேசிய இனக்கோட்பாடு. எந்த ஒரு நாட்டிலும் வசிக்கக்கூடிய இனக்குழுமங்கள் தமக்கென ஒரு தனியான மொழியை கொண்டிருத்தல், தாங்கள் ஒரு கணிசமான மக்கள் தொகையை கொண்டிருத்தல், தமக்கே உரிய கலை கலாச்சார விழுமியங்களை கொண்டிருத்தல், தாம் வாழ்வதற்கென ஒரு பூமி பிரதேசத்தை கொண்டிருத்தல், ஒரு பொருளாதாரத்தை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல் ஆகிய அம்சங்களை கொண்டிருந்தால் அவர்கள் தம்மை ஒரு தனியான தேசிய இனமாக பிரகடனப்படுத்தி தம்மை அந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரித்துக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக அந்த மக்கள் கூட்டத்தினர் தாம் ஒரு தனியான தேசிய இனம் என்று உணர்வு பூர்வமாக நம்புவவர்களாயின் அந்த விடயமே அவர்களை ஒரு தனியான தேசிய இனம் என்று அங்கீகரித்துக் கொள்ள காரணமாக இருக்க முடியும் என்றும் மேற்படி கோட்பாடு வலியுறுத்துகின்றது. அப்படியானால் இந்த மலையக தமிழ் மக்கள் என்று இன அடையாளமிட்டு அழைக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தினர் யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த கேள்விக்கான பதில் பின்வருமாறு அமையும். 1823 ஆண்டு இந்த நாட்டில் முதலாவது கோப்பி தோட்டம் அமைக்கப்பட்ட போது அந்த கோப்பி தோட்டத்தில் தொழில் புரிவதற்காக அழைத்து வரப்பட்ட முதல் தொகுதி இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களும் அதன்பின் படிப்படியாக இந்த நாட்டுக்கு வந்தவர்களும் அவர்களின் வழித்தோன்றல்களும் ஆகும். மலையகத்தை தாயகமாக வசித்து கொண்டவர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்றவர்களுக்குமான இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள், வெளிநாடுகளில் வசிக்கின்ற மேற்படி வரையறைக்குள் உட்பட்ட இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள். இலங்கையை மலையக தமிழ் தேசிய இனம் என்பது ஒரு புவியியல் சார்ந்த கோட்பாடு அல்ல. அதனை ஒரு அரசியல் கோட்பாடாகவே வரைவிலக்கணப்படுத்த வேண்டும். மலையக தமிழினம் என்பது ஒரு புவியியல் கோட்பாடு அல்ல, அது ஓர் அரசியல் கோட்பாடு. 2015 ஆண்டளவில் அரச அதிகார பகிர்வு வாயிலாக இனங்களின் உரிமைகளுக்கு அங்கீகாரம் அளித்தல் மற்றும் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்ற அடிப்படையில் அரசியல் அமைப்புக்கு சீர்திருத்தம் மேற்கொள்வதற்காகவும் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காகவும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரிடமிருந்தும் எழுத்து மூல ஆலோசனைகளை கோரியிருந்தது. அதற்கு அங்கு பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் தமது ஆலோசனைகளை சமர்ப்பிக்க ஆரம்பித்திருந்தன. நாங்கள் கணிசமான மலையக சட்டத்தரணிகளை ஒன்று திரட்டி சிரேஷ்ட சட்டத்தரணி ஈனா தம்பையாவை ஏற்பாட்டாளராக கொண்டு
மலையக தமிழ் மக்களுக்கான அரசியல் நிர்வாக விடயங்கள், உரிமை பிரச்சனைகள், கல்வி மற்றும் சுகாதாரம், காணி, வீட்டுரிமை போன்றன தொடர்பாக ஆலோசனைகளை முன்வைக்க சில கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த கலந்துரையாடலின் போது நான் பின்வரும் ஆலோசனையை முன்வைத்து அனைவரது ஒப்புதலையும் வேண்டினேன். நான் ஏற்கனவே மேலே வரையறை செய்த இலங்கை மலையக தமிழ் மக்கள் ஒரு தனியான தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களிலும் அவர்கள் இந்த தலைப்பின் கீழேயே ஸ்ரீலங்கா அப்கன்ட்ரி தமிழ் பீப்புள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும், இதனை ஒரு பாராளுமன்ற சட்டமாக வடிவமைத்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆலோசனை சமர்ப்பிக்கப்பட்ட போது அங்கு சமூகம் அளித்திருந்த பலரிடம் இருந்து எழுந்த ஒரு கேள்விதான், மலையகம் என்பது மலைநாடு என்ற ஒரு புவியியல் பிரதேசத்தை குறிக்கிறது என்றும், அதனால் அங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களை மட்டுமே அது உள்ளடக்கும் என்றும், மலைநாட்டுக்கு வெளியே கொழும்பிலும் வடக்கு கிழக்கிலும் ஏனைய பிரதேசங்களிலும் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களை எவ்வாறு இதற்குள் அடக்குவது என்பதும் ஆகும். மலையக தமிழர்கள் முதலில் வந்து கால்பதித்த இடம் கண்டித்தீமை என்ற மலையகம்தான். அங்குதான் அவர்கள் கடந்த 200 வருடங்களாக செறிந்து வாழ்கின்றார்கள். மலையகம் என்பது இவர்களது தாயகம். அதன் பின்னரே தத்தமது வேலைகளை நிமித்தம் அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றார்கள். எனவே வேறு பிரதேசங்களில் வாழ்பவர்கள் கூட தம்மை மலையகத்துடன் இணைத்துக் கொள்ள முடியும். இதில் முக்கியமானது என்னவென்றால், இது ஒரு புவியியல் ரீதியான கோட்பாடு அல்ல, இது ஒரு அரசியல் ரீதியான கோட்பாடு அல்லது எண்ண கருத்தாக கருதப்பட வேண்டும். மலையகத்தில் வாழாத வடக்கு கிழக்கு வவுனியா, மன்னார், குர்நாகல், அழுத்துறை, காலி, மாத்தறை போன்ற பிரதேசங்களில் வாழ்பவர்கள் கூட மலையகத்தை தமது வேர் பிரதேசமாக அங்கீகரித்து இதில் இணைத்து கொள்ள முன்வர வேண்டும். அவ்விதம் விரும்பி இதில் இணைந்து கொள்ள முன்வராதவர்கள் கூட இந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலங்கை அரசியல் அமைப்பு வாயிலாக அங்கீகரிக்கப்பட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக பின்னர் தம்மை இந்த வரைவிலக்கணத்துக்குள் இணைத்துக் கொள்வார்கள் என்று நம்பலாம். இந்தியாவில் குறைந்த சாதியினருக்கு சலுகைகள் வழங்குவதற்காக அரசியலமைப்பில் ஷெட்யூல்ஸ் காஸ்ட் என்ற சாதிப்பட்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாட்டின் கீழ் நன்மை பெறுவதற்காக ஏனைய சாதியினரும் சாதி சான்றிதழ்களை முன்வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். நான் இங்கு சொல்ல வருவது அது போன்றுதான். அதன்பின் இந்த விடயம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு மேற்படி கலந்துரையாடலின் போது ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனினும் மலையக தமிழ் மக்கள் என்பவர்கள் யார் என்ற கேள்விக்கு விடையளிக்கும் பட்சத்தில் அவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து இங்கு குடியேறிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துவதில் எந்தவித மறுப்பும் தடையும் இருக்க முடியாது. ஆதலால் தொடர்ந்தும் இந்தியாவிடமிருந்து இந்த மக்களுக்கு ஏதேனும் உதவி கிடைப்பதாக இருந்தால் அதனை பெற்றுக்கொள்வதில் இந்த ஏற்பாடு ஒரு தடையாகவும் இருக்க முடியாது. இம்மக்கள் தம்மை இந்த நாட்டுக்கு உரியவர்கள் என்பதிலிருந்து அந்நியப்படுத்தும் இந்திய வம்சாவளி மக்கள் என்ற அடையாளத்திலிருந்து விடுபட்டு இந்த நாட்டுக்குரிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே மேற்படி இலங்கை மலையக தமிழ் மக்கள் என்ற இன அடையாள கோட்பாடு முன்வைக்கப்படுகிறது. இன அடையாளத்தை பேண வேண்டியதன் முக்கியத்துவம். ஒரு இனக்குழு அதன் இன அடையாளங்களை பேணி பாதுகாக்க தவறுமானால் அவ்வினம் அழிந்து போய்விடும் என்பதற்கு வரலாற்றிலிருந்து பல உதாரணங்களை எடுத்துக்காட்ட முடியும். இந்த நாட்டில் வசிக்கிற எல்லா சமூக இனக்குழுக்களுமோ ஏதோ ஒரு வரலாற்று காலத்தில் இந்தியாவிலிருந்து குடியேறியவர்களே என்பதற்கு வரலாற்றில் சான்றுகள் காணப்படுகின்றன. இலங்கையில் கரையிறங்கிய முதலாவது வரலாற்று மனிதன் என்று அழைக்கப்படும் விஜயன் என்பவன் அவனது 700 தோழர்களுடன் அவன் தந்தையால் நாடு கடத்தப்பட்டவன் என்று வரலாற்று பதிவுகள் உள்ளன. அதன் பின்னரான 2600 ஆண்டுகால வரலாற்றின் போது காலத்துக்கு காலம் பல குடியேற்றங்கள் இடம்பெற்றுள்ளதனை மகாவம்சம் குறித்துள்ளது. இவ்விதம் குடியேறியவர்களில் இறுதியாக குடியேறியவர்கள்தான் மலையக தமிழ் மக்கள், மலபார் இனம்.
இவர்களுக்கு சற்று முன் 16-17 யாழ்ப்பாண குடாநாட்டில் பரவலாக குடியேறியவர்கள்தான் மலபார் வாசிகள் என்று அழைக்கப்படுகின்ற மலையாளத்தைச் சேர்ந்த கேரள மக்கள். மலபார் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் கேரளா இந்த மக்கள் யாழ்ப்பாண குடாநாடு நோக்கி புலம்பெயர்ந்த போது அவர்கள் தம்முடன் கொண்டு வந்திருந்த கலை பாரம்பரியங்களுடன் சட்ட வழக்காறுகளையும் சமூக நீதிகளையும் பின்பற்றி வந்தனர். இக்காலத்தில் கேரள மலபார் தேசத்திலிருந்து மாற்றலாகி யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு தளபதியாக நியமனம் பெற்று வந்த போர்த்துக்கிய படை தளபதி இந்த மக்களின் நடை உடை பாவனையையும் மொழியையும் அவதானித்து அவர்களுக்கு மலபார் வாசிகள் என்ற நாமத்தையும் சூட்டி அவர்கள் மத்தியில் வழக்கத்தில் இருந்த சட்டங்களையும் வழக்காறுகளையும் தொகுத்து அந்த சட்டங்களுக்கும் வழக்கங்களுக்கும் தேச வளமை சட்டங்கள் என்று பெயரிட்டார். தேச வளமை என்ற சட்டம் யாழ் குடாநாட்டில் இப்போதும் புழக்கத்தில் இருந்த போதும் மலபார் வாசிகள் என்ற இனக்குழு மக்கள் தம் இன அடையாளத்தை தொடர்ந்து பேணி வர முற்படாத காரணத்தால் அவர்கள் யாழ்ப்பாண மக்களுடன் ஐக்கியமாகி இலங்கை தமிழர்கள் என்ற அடையாளத்தை தமதாக்கிக் கொண்டார்கள். இதேபோல் இதே கால பகுதியில் இந்தியாவின் கேரள மாநிலத்திலிருந்து மலையாளி இன மக்களின் புலம்பெயர்தல் ஒன்று கிழக்கு மாகாணத்திலும் இடம்பெற்றது. இவ்விதம் குடியேறிய மக்கள் இனத்தினை முக்குவர் என்று பிரதேச மக்கள் அழைத்தனர். இந்த மக்களின் குழுமத்தினரும் கூட தம்முடன் தமது கலாச்சார பாரம்பரியங்கள் தாம் இதுவரை வளமையாக கொண்டிருந்த சட்டத்திட்டங்கள் வழக்காறுகள் சமூக தர்மங்கள் போன்றவற்றை தம்முடன் கொண்டு வந்து அதனை புழங்கவிட்டனர். எனினும் அவர்கள் நீண்டகால ஓட்டத்தில் அவற்றை பேணி பாதுகாக்க முடியாமல் போனதால் பிரதேச மக்களுடன் கலந்து முக்குவர் என்ற தமது இன அடையாளத்தை இழந்து போய்விட்டனர். இப்போதும் கூட சில பகுதிகளில் முக்குவர் பாரம்பரியங்களும் சட்டங்களும் மலையாள மாந்திரிக சடங்குகளும் புழக்கத்தில் உள்ளன. சிங்கள இனத்திலும் இரண்டு பிரிவுகள். இலங்கையில் சில காலத்துக்கு முன்பு வரையிலும் இரண்டு சிங்கள இனங்கள் வாழ்ந்து வந்தமையை வரலாறு கற்றோர்கள் அறிவார்கள். அவர்கள் கண்டி சிங்களவர்கள் என்றும் கரையோர சிங்களவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். கண்டி சிங்களவர்கள் உயர்மட்ட மேட்டுக்குடி சிங்களவர்களாக தம்மை அழைத்து கொண்டார்கள். கரையோர சிங்களவர்களை குறைந்த சாதி சிங்களவர்கள் என ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்தார்கள். 17 பிற்பகுதியில் போர்த்துகேய ஏகாதிபத்திய அரசாங்கம் நாட்டின் மேற்கு கரையோர பகுதியை தமது ஆட்சி கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது வடக்கில் மன்னாருக்கு அரிப்பு என்ற இடத்தில் ஒரு முத்து குளிக்கும் வர்த்தக துறைமுகம் ஒன்று ஒரு நாளில் 24 மணத்தியாலங்களும் ஒரு வருடத்தில் 365 நாட்களும் இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த துறைமுகத்தை அண்டியிருந்த பிரதேசங்களில் சுமார் 400,000 சனத்தொகையை கொண்ட மக்கள் கூட்டத்தினர் வசித்து வந்தனர். இவர்கள் அனைவரும் இந்த துறைமுகத்தையே தமது வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர். இந்த துறைமுகத்துக்கு முத்து மற்றும் ஏனைய வணிகத்தின் பொருட்டு உலகின் பல பாகங்களில் இருந்தும் வணிக கப்பல்கள் வந்து போய்கொண்டிருந்தன. எகிப்து என்று அழைக்கப்பட்ட யவனம், அரேபியா, பேர்சியா என்று அழைக்கப்பட்ட ஈரான் ஆகிய நாடுகளும் இதில் அடங்குகின்றன. கொழும்பு துறைமுகத்தை விட இந்த துறைமுகமே அப்பொழுது போர்த்துகீயருக்கு அதிக வருமானம் தரும் துறைமுகமாக இருந்தது. தென்னிந்தியாவின் கீழக்கரை, காயல்பட்டினம், முசிறி ஆகிய பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்களும் முஸ்லிம்களும் இந்த துறைமுகத்தில் தொழில் பார்த்தனர். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து முத்துக்குளிக்கும் சுழியோடிகள் நூற்றுக்கணக்கில் இங்கே தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். இத்தகைய ஒரு தருணத்தில் தான் இந்த பிரதேசத்தில் பாரிய அளவில் கொலரா என்று பெரும் தொற்று நோய் மிக வேகமாக பரவ ஆரம்பித்தது. குறுகிய காலத்திலேயே 100,000 பின் 100,000 என 200,000 பேர் வரையில் மாண்டு போயினர். துறைமுகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இராணுவ தளபதிக்கும் நோய் ஏற்பட்டு இறந்து போக துறைமுகம் அதன் கட்டுப்பாட்டை இழந்தது. எஞ்சியிருந்த 200,000 பேரும் அந்த பிரதேசத்திலிருந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாறு பணிக்கப்பட்டனர். இதன் விளைவாக மாபெரும் இடப்பெயர்ச்சி ஆரம்பமானது. கட்புட்டி, புத்தளம், திலாபம், நீர்கொழும்பு, மொரட்டுவை, பானந்துறை, கழுத்துறை, மாத்தறை வரை இந்த குடியேற்றங்கள் இடம்பெற்றன. இவர்களே பின்னர் தம் தமிழ் அடையாளத்தை இழந்து கரையோர சிங்களவர்கள் ஆனார்கள்.
இவர்களில் அதிகமானவர்கள் கரையர், பறவர், பரதவர், சாளுவர் முதலான ஒடுக்கப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்ததனால் அவர்கள் தனது அடையாளத்தை பேண விரும்பவில்லை. சிங்களத்தில் இவர்கள் தராவ, குராவ, சாளுவ என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டனர். எனினும் இவர்களது பூர்வீகத்தை தேடி பார்த்தால் இவர்கள் தமிழர்கள் என்பது புலனாகும். இவர்களுடன் சேர்ந்து புலம்பெயர்ந்த இந்திய சோனகர்கள் இப்போது பெந்தோட்டை, ஜிந்தோட்ட, பேருவள போன்ற இடங்களில் முஸ்லிம் அடையாளத்தை பெற்று வசித்து வருகின்றனர். இவர்கள் மத்தியில் இக்காலத்தில் வாழ்ந்த கஜமன் நோனா என்ற புகழ்பெற்ற சிங்கள கவிதாயினி ஒரு தமிழ் பெண்மணி ஆவார் என்றும், அவளுடைய உண்மையான பெயர் இசபெல்லா கொர்னாலிஸ் எலிசபெத் பெருமாள் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதே கால பகுதியில் இலங்கை வரலாற்றில் மற்றொரு நிகழ்வும் இடம்பெற்றது. போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்த பேரரசு இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய போது போர்த்துகேயர் இலங்கையிலிருந்து அவசர அவசரமாக வெளியேற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போது அவர்களுடைய இராணுவத்தில் போர்த்துகேய இராணுவ படை வீரர்களுக்கு மேலதிகமாக 25,000 மேற்பட்ட தமிழ் கூலிப்படை வீரர்கள் இருந்தார்கள். போர்த்துகேய இராணுவ தளபதி இந்த கூலிப்படையை கலைத்துவிட எண்ணிய போது அப்பொழுது இந்த படை வீரர்களின் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை இந்த கூலிப்படையினருக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு போர்த்துகீய குடும்ப பெயர்களான டி சில்வா, பெர்னாண்டோ, பெரேரோ, டி சோய்சா, கிரிகோரிஸ், சேத்தரிஸ் போன்ற நாமகரணங்களை சூட்டி மொரட்டுவ, பாணந்துறை, கழுத்துறை போன்ற பகுதிகளில் அவர்களுக்கு காணி வீடு பெற்றுக் கொடுத்து அங்கே பரவலாக அவர்களை குடியமர்த்தினார்கள். அவர்களும் காலப்போக்கில் தமது இந்திய தமிழ் அடையாளத்தை இழந்து சிங்கள அடையாளத்தை பெற்றுக்கொண்டார்கள். இலங்கை மலையாளிகள் இதுபோன்று மற்றும் ஒரு வரலாற்று உதாரணத்தையும் காட்ட முடியும். 1918 அடுத்து வந்த காலப்பகுதியில் உலக பொருளாதார பெரும் மந்தம் ஒன்று ஏற்பட்ட காரணத்தினால் நாட்டில் பல்வேறு கைத்தொழில்களும் வீழ்ச்சியடைந்தன. கொழும்பு துறைமுகம், புகையிரத திணைக்களம் மற்றும் பல கைத்தொழிற்சாலைகளில் தொழிலாளர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டது. இதனால் சிங்கள தொழிலாளர்கள் கணிசமானவர்கள் வேலை இழந்தனர். மேற்படி தொழில்துறைகளில் அப்போது அதிகமான மலையாளி இனத்தவர்கள் கடமையாற்றியதால் அவர்கள் காரணமாகவே சிங்கள தொழிலாளர்கள் வேலை இழக்கின்றனர் என்று கோஷம் எழுப்பி அப்போது பிரபல தொழிற்சங்க தலைவராக இருந்த குணசிங்க மலையாளிகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கோரி பல போராட்டங்களையும் நடத்தினார். மலையாளி தொழிலாளர்களுக்கு எதிராக வன்முறைகளும் இடம்பெற்றன. பாராளுமன்றத்தில் இவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டதனால் சுமார் 20,000 மலையாள தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இதனால் அச்சம் கொண்ட மலையாள இனத்தினர் தாம் மலையாளி என்ற இன அடையாளத்தை மறைத்து சிங்கள பெயர்களையும் வைத்து கொண்டு சிங்கள மொழி கற்று காலகதியில் சிங்களவர்கள் ஆகி போனார்கள். இப்போதும் கூட குறுப்பு, ஹேமச்சந்திரா, விக்டோரியா, மிராண்டா, சிங்கப்புலி, வெங்கப்புலி போன்ற மலையாள பெயர்கள் சிங்கள மக்களிடையே உலவுகின்றன. இந்திய வம்சாவளி என்ற அடையாளத்தை ஏற்க மறப்பதற்கான காரணிகள்: மலையக தமிழ் மக்கள் தம்மை இந்தியர்கள் என்று அழைத்து கொண்டதால் 1948 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பிரஜா உரிமை பறிப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து பிரஜா உரிமையையும் வாக்குரிமையையும் பறித்து அவர்களை நாடற்றவராக்கி அவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கே போய்விட வேண்டும் என்று கோஷமிட்டார்கள். இந்திய வம்சாவளி மக்கள் இடதுசாரிகளுடன் சேர்ந்து இந்த நாட்டின் அரசாட்சியை கைப்பற்றிவிடக்கூடும் என்று அச்சம் அப்பொழுது எழுந்தது. 1964 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி இந்த மக்களின் 10 பேரில் 7 பேர் இந்தியாவுக்கு போய்விட வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து 700,000 பேரை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார்கள். 1945 இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த தருணத்தில் கொழும்பு துறைமுகத்தின் மீது குண்டு வீசப்பட்ட போது கொழும்பு புறக்கோட்டை தமிழ் வர்த்தகர்கள் அனைவரும் தமது கடைகளை மூடிவிட்டு பாதுகாப்புக்காக இந்தியா சென்று விட்டனர்.
இதனால் நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இவர்கள் இவ்விதம் நெருக்கடியான நேரத்தில் நாட்டை விட்டு ஓடியவர்கள், நாட்டு பெற்று அற்றவர்கள் என்றும், அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்றும் அன்றைய காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் நிதி அமைச்சராக இருந்தவருமான ஜே ஆர் ஜெயவர்தன பாராளுமன்றத்தில் உரையாற்றியமை பாராளுமன்ற பதிவு புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. 1945 அரசாங்க சபையில் கல்வி அமைச்சராக பதவி வகித்த C.W.W. கென்னங்கரா இந்த நாட்டுக்கு இலவச கல்வியை அறிமுகப்படுத்திய போது தோட்ட பாடசாலைகளில் படிக்கும் பிள்ளைகள் இந்தியர்கள் என்பதால் அவர்களுக்கு இலவச கல்வி கிடையாது என்று மறுத்தார். 1971 ஏப்ரல் கிளர்ச்சிக்காக இளைஞர்களை தயார் செய்த போது அப்போதைய JVP தலைவர் ரோஹன விஜய் வீர அயல் நாடான இந்தியா இந்திய விஸ்தரிப்புவாதம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையை ஆக்கிரமிக்க தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது என்றும், அது இந்த நாட்டில் வசிக்கிற 1,100,000 இந்தியர்களின் நலனில் அக்கறை காட்டுவதாக பாவனை செய்து கொண்டு இந்த நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறது என்றும், ஆதலால் இந்த நாட்டை இந்தியாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து தடுக்க வேண்டுமானால் இந்திய தமிழர்களை இந்தியாவுக்கு விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தனது விரிவுரையில் கூறியிருக்கிறார் என்பதற்கான பதிவுகள் காணப்படுகின்றன. அத்தகைய கொள்கையினால் ஒரு காலத்தில் JVP இந்திய மக்கள் மீது வெறுப்பை கக்கியது. அந்த வெறுப்பு இப்போதும் கூட சிங்கள மக்கள் மனதில் ஆழ பதிந்துதான் காணப்படுகிறது. இம்மக்கள் இந்தியர்கள் என்பதால் நேற்று வரை இம்மக்களுக்கு இந்த நாட்டில் காணி வீட்டுரிமை மறக்கப்பட்டு அடிமைகள் போல் லய காமராக்களில் அனாதைகளாக வசிக்க மட்டுமே இடமளிக்கப்பட்டிருந்தனர். 1990 வரை இந்த மக்களின் பிள்ளைகள் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து உயர்கல்வி கற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தினால் இவர்கள் கல்வி கற்ற பாடசாலைகளுக்கு கணித விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமல் கவனமாக பார்த்து கொண்டார்கள். இப்போதும் கூட இந்த நாட்டின் ஏனைய தொழிலாளர்கள் நாட்சம்பளமாக ரூபாய் 2,500 பெறும்போது பெரும்பான்மை மக்கள் எல்லோருமாக சேர்ந்து குறைந்தபட்சம் ரூபாய் 1,000 இவர்களுக்கு கூலியாக கொடு என்று ஏகோபித்த குரலில் குரல் கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. இலங்கை இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இனிமேலும் அந்த பெயரை பயன்படுத்துவது உகந்ததல்ல என்று நினைத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ற பெயர் மாற்றிக்கொண்டதற்கு காரணம் என்ன? இப்படி இன்னும் பல காரணிகளையும் கூறலாம். தற்போது இடம்பெற்று வரும் இந்திய இலங்கைக்கு இடையிலான வர்த்தக பொருளாதார நிகழ்வுகளை அவதானிக்கும் போது மீண்டும் ஒருமுறை இந்திய விஸ்தரிப்புவாத கோட்பாடு புதுப்பிக்கப்பட்டு இந்திய மக்களுக்கு எதிராக கலவரங்கள் தோன்றலாம். ஆதலினால் நாம் நமது எதிர்கால சந்ததியினரை மனதில் கொண்டு நம் அரசியல் நிலைப்பாடுகளை பொருத்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தன் தேவை பூதாகரமானதாக நம் முன் காணப்படுகிறது. நன்றி.